வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஆடுகளுக்கு ஆட்டுக்குட்டிகளுக்கும் குச்சி தீவனம் கொடுப்போம். இந்த குச்சி தீவனம் எப்படி குச்சி தீவனமாக ரெடி ஆகி வருது, அந்த மிஷின் எப்படிலாம் வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரா மெட்டீரியல்ஸை எல்லாத்தையுமே அந்த மாதிரி குச்சாக்கக்கூடிய மிஷினரியோட லைன் தான் இது. இதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரைக்கக்கூடிய மிஷினு. இந்த ரா மெட்டீரியல் எல்லாம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே இந்த மிஷினில் தான் அரைக்க போகிறோம். அரைச்ச அந்த பொருள் எல்லாமே இந்த ஸ்க்ரூ கன்வேயருக்கு வரும். இந்த ஸ்க்ரூ கன்வேயர்லேருந்து அந்த கலவை மிஷினுக்கு, அங்கே இருக்கக்கூடிய கலவை மிஷினுக்கு தான் எல்லாமே போகும். அந்த கலவை மிஷினில் என்ன ஆகும்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா ரா மெட்டீரியலும் ஒரு ரேஷியோவில் மிக்சிங் ஆயிரும். மிக்சிங் ஆன அந்த ரா மெட்டீரியல்ஸை இந்த ஸ்டோரேஜ் டேங்கில் நம்ம கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ண இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்த கண்டிஷனருக்கு வரும். இந்த கண்டிஷனர் என்ன பண்ணும்னா, இப்போ இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நீராவியை போட்டு வேக வைக்கும். வெந்த இந்த பொருள் ஒரு பசத்தன்மை ஆன பிறகு இந்த பெல்லட் மிஷினுக்கு வரும். இந்த பெல்லட் மிஷினில் தான் இந்த மாதிரி இந்த குச்சி வடிவத்தில் இப்போ வரப்போகுது. இந்த குச்சான பிறகு இந்த குச்சி வந்து ஒரு அதிகப்படியான ஒரு சூட்டில் இருக்கும், நீராவியில் போட்டு வேக வச்சதுனால அந்த பொருளை வந்து ஆற வைக்கிறதுக்கு, கூழாக்குறதுக்கு தான் இந்த மிஷினு. இந்த ஆமாம், கூல் பண்ணுறதுக்கு இந்த மிஷினில் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் கூலான பிறகு இந்த சேக்கரில் வந்து இந்த பெல்லட்டை வந்து நம்ம திறந்துட போகிறோம். இந்த சேக்கர் வந்து என்ன பண்ணணும்னா, பெல்லட்டு ப்ளஸ்ஸு இதுலேருந்து வரக்கூடிய பவுடரை வந்து சலித்து பிரித்து கொடுக்கும். பவுடரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மறுபடியும் ரீசைக்கிளிங்க்கு அந்த ஸ்டோரேஜுக்கே நம்ம கொண்டு போய் போகிறோம். ப்ளஸ்ஸு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ நமக்கு பெல்லட் வந்து உருவாயிடுச்சு, இப்போ இதை வந்துட்டு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த ஸ்டோரேஜ் தான் இது. இந்த ஸ்டோரேஜில் வந்துட்டு இங்கே ஒரு 500 கிலோலேருந்து 600 கிலோ வரையும் ஸ்டோரேஜ் பண்ணலாம். ஸ்டோரேஜ் ஆன பொருளை நம்ம எப்போ வேணாலும் போய் அங்கே சாக்க வச்சு நம்ம இந்த இடத்துல பிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல வந்து இதுதான் நமக்கு அவுட்புட் ப்ரொவிஷன். இப்போ இந்த இடத்துல சாக்க வச்சு பிடிச்சிக்கலாம். ஆமாம், பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே ஒரு இடத்துல இன்புட் பண்ணுறோம், இந்த இடத்துல நமக்கு வந்து அவுட்புட் ப்ராடக்டாக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடும். எல்லாமே ஆட்டோமேட்டிக், ஃபுல் ஆட்டோமேட்டிக். ஆமாம், ஒன்ஸ் லோட் பண்ணிட்டோம்னா நமக்கு லேபரே தேவை கிடையாது, இங்கே வந்துடும். இது இங்கே நம்ம இந்த யூனிட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 டன்னு ரெடி பண்ணக்கூடிய யூனிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 24 லட்சரூபா வருது. இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் 12 லட்சரூபாயிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 65 லட்சரூபா வரையும் இது வர பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், ரேட் ஏற நமக்கு அவுட்புட் சேஞ்சஸ் ஆகும். அவுட்புட் வைஸ் ஒரு நாளைக்கு எனக்கு 2 டன்னு வேணும், 4 டன்னு வேணும், 6 டன்னு வேணும், 10 டன்னு வேணுங்கிற மாதிரி இது வந்து மாறும். சரிங்களா சார், வணக்கம் சார். நாங்கள் வந்து பழனி முத்தமிழ் தொழில். ஆமாம், இந்த நம்பர் கால் பண்ணாலே நம்ம எல்லா டீட்டெயில்ஸும். தேங்காய் உரிமட்டை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி உரிமட்டை சர்வீஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு கால் பண்ணீங்கன்னா நம்ம இங்கேருந்து அடுத்த நாளே வந்து உங்களுக்கு நிலைய பண்ணி தந்துடுவோம். அந்த மாதிரி We'll be right back.